ரொம்ப குஷியோ. சோ நான் வந்து சென்னை ஆல்ரெடி போயிருக்கேன், பட் இது வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் திரும்ப முடியாது, கல்யாணத்துக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. வருஷம் ஆயிடுச்சு. ஆஹா. சென்னை போறோம் அத வேற தம்பி பறக்க முடியல. சோ நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றோம். வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். குண்டு புறப்பட்டு நிக்க பாருங்க, எல்லா பேக் எல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா குண்டு சரியான ஹாப்பி பண்ண சென்னை போய் நான் என்ன வாங்கி தரணும். சரி இப்ப என்ன தூக்கி மட்டும் எங்க போயிட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்க வந்துடும் ஆட்டோ போலாம். அவளுக்கு சின்னதாமா எனக்கு பெருசா ரெண்டா. ஓகே நம்ம கிளம்புவோமா. ஓகே நாங்கள் கிளம்பி ஆயிடுச்சு, நீ போயிட்டு அதில் சின்ன போய் பார்க்கலாம். சரி இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு, ட்ரெயின் வந்து இன்னும் வரல, அரைவ் ஆகலை. அப்படி தானே, எப்போ வரும் தெரியாதா, கேட்டு வச்சுருக்கூடாதா? ஏன் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லையோ. சரி ஓகே, ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரியா ட்ரெயின் இன்னும் வரல, அவன் ரெடியாக இருக்கும், லக்கேஜெல்லாம் அந்த இருக்கு. Thank you.
ட்ரெயின் காமியாச்சு, ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், ட்ரெயின் மூவ் ஆகிட்டு. பாய் பாய் கன்னியாகுமரி, சஃபாரி பாய் பாய் நாகர்கோவில். ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ரெண்டு பேரும் பாட்டையும் பார்த்துட்டு எப்படி வந்துட்டு இருக்காங்க. ஓகே பார்ப்போம் போகிற வழியில் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு சரியா. தாம்பரம் வந்தாச்சு, தாம்பரம் ஸ்டேஷன்ல நிக்கிறோம், குண்டனா போயிட்டு இருக்கு, கிளம்பி விட்டுட்டு போயிருவாங்கன்ட்டு தாம்பரம் ஸ்டேஷன்ல நிக்கிறோம். இங்க பாருங்களா, குண்டை நடத்தி விட்டு போறேன், குண்டு இதுவரைக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நடந்தே வந்தது கிடையாது, புது புது நடந்து நடந்து வருது, அதுல எழுது வருது, என்ன நடத்தி கூட்டிட்டு போறானேன்ட்டு. இந்த பிளாட்ஃபார்ம் போலாம். ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, சரியான டயர்டு. இந்த மாதிரி ஒரு ஜர்னி நான் இதுவரைக்கும் யாரும் இப்போ பண்ணதே இல்லை. பிகாஸ் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம வந்து புக் பண்ணது வந்து ஆர்சியில் போயிடுச்சு, ஆனால் சீட்டு கிடைக்கல.
சீட்டு கிடைக்காம கடைசியில் நின்று தான் பயணம் பண்ணி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், போர்த்தி கிடந்து தூங்கிட்டு இருக்காத, அவளும் பாவம் தூங்கலை, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, நானும் நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கலையா, அதனால் சரியாட்டு பிளாக் இருக்க முடியல. இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறோம், நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பிளாகில் பிடிச்சிருக்கோம். பாய்.